மாயோனை வெளியே கூட்டிகிட்டு போனால் நம்மளை திரும்பி கூட பார்க்க மாட்டார். அந்தளவுக்கு சார் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. சரி ஓகே, ஹாய் ஹலோ. நான் வந்து வாய் கொஞ்சம் பேசுறது சிங் பண்ணலான்னு பார்த்தேன், அது நமக்கு வரல. எப்படி தான் அந்த டப்பிங்லாம் பண்ணுறாங்களோ அப்பா. சரி, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சாதாரணமான ஒரு வீடியோ. எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஃபேன்சி ஸ்டோருக்கு வந்து போயிருந்தேன். அங்கே நான் என்னென்ன வாங்கினேன், இப்படிலாம் இருக்குது, நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரி பொருளெல்லாம் கிடைக்குதா, சரி எவ்வளோ விலையில் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் தான். ரொம்ப ஜாலியாக இருந்தது, ரொம்ப சீப்பாக இருந்தது. நான் கொஞ்சம் வந்து கம்மியான பொருள் தான் வாங்கியிருந்தேன், ஏன்னா அங்கே நிறைய ஷாப்பிங் பண்ணுறதுக்கு வந்து இந்த கொரோனா பீங்கனால நிறையா அவங்க வந்து வாங்கிட்டு வரல. அடுத்த டைம் நிறைய வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் என்னை கூப்பிட்றேன்னு சொன்னாங்க, நான் போய் நிறைய வாங்க போகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எந்த வீடியோ? இந்த வீடியோ தான் பாருங்கள். எல்லாத்தையும் பார்த்து மாயோன் இது சாப்பிட முடியாது, இவர் எது பக்கத்துல கொண்டாலும் சாப்பிடலாம் அப்படிங்கிற ஆசையிலே இருக்காரு. இவர் ரொம்ப சூப்பரா இருக்கு. பிளாக் கலர்னாலே எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும், ரொம்ப சூப்பரா இருக்கு. இது மாதிரி எல்லாம் பெரிய பெரிய சுஞ்சாரி கடைகள்லாம் நிறைய பேருக்கு பிடிக்கும். இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம ஊர் கடைகள்லயும் இருக்கு. மாதிரியே கிரீன், இந்த மாதிரி பிங்க், நிறைய கலர் வேரியன்ட்ல நிறைய நிறைய இருக்கு. நீங்க இப்ப என்ன வாங்க வந்தீங்க, என்ன பாத்துட்டு இருக்கீங்க? இது ஆரஞ்சு கலர் ரொம்ப நல்லா இருக்குல்ல, நல்ல ஆரஞ்சு கலர். ரோஸ் கலர் மாதிரி இல்ல, ஆரஞ்சு தான். உங்களுக்கு ஸ்கூல்ல சொல்லி தரலையா கலர்? இது வந்து ஆரஞ்சு கலர். இது பாருங்க, இந்த ஒயிட் ஸ்டெட். இயர்ரிங்ஸ் எவ்வளோ பிடிக்குமோ அதே அளவு வந்து ஒயிட் ஸ்டெட்டும் பிடிக்கும். இது வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இது போட்டோம்னா ரொம்ப உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. ஸ்டெட் போட்டு உங்களுக்கு ரொம்ப பெருசாக ஹெவியாக போட்டிருக்க மாதிரி இருக்காது. இந்த மாதிரிலாம் ஸ்டெட் போட்டோம்னா சிம்பிளான ட்ரெஸ்ஸஸ்க்கு வந்து வியர் பண்ணிக்கலாம். இதெல்லாம் மாலில் வந்து நமக்கு பெரிய கண்ணாடி ஷோகேஸில் வச்சுருப்பாங்க. இந்த நல்ல காஸ்ட்லியே சொல்லுவாங்க. இது நமக்கு சீப் அண்ட் பெஸ்ட், சூப்பராக இருக்கும். இது வந்து ஓவல் ஷேப்ல இருக்கு, இது வந்து உங்களுக்கு ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கு, இது வந்து ரவுண்ட்ல இருக்கு. டிஃபரெண்ட் மாயோனுக்கு வேணுமா? நீ பொண்ணா இருந்தா கூட போட்டு விடலாம்டா, பையன்டா நீங்க. சரி கியூட்டா இருக்கு மாயோ. நீங்க என்ன வேத்தாலும் எனக்கு வேணும், எனக்கு வேணுங்கிறோம், எனக்கும் வேணும், எனக்கும் வேணும். ஆக்சுவலா இந்த ஷாப் வந்து நான் ஒருத்தங்க ஒரு பொண்ணு கூட வந்திருந்தேன், யாரும் தெரியும் வைஷாலி, அவங்க கூட வந்திருந்தேன். வந்தபோது இந்த மாதிரி ஸ்டெட் எல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து இயர்ரிங்ஸ் அந்த ஸ்டெட் தான் பார்த்தோம். பார்த்தோமே, ஓ ஐயோ அக்கா நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, எனக்கு வேணும், எனக்கு வேணும், அந்த மாதிரி சொல்லிட்டே இருந்தா. அப்ப வந்து நான் நினைச்சேன், ஐயோ தயவு செஞ்சு நம்ம பொண்ணு பிறக்கல, நல்லது இல்ல வந்ததுன்னா எல்லாமே கேட்கும் அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா நானே அப்படிதான் வந்தேனா, ஏதாவது பிடிச்சிருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம், எல்லாமே எடுத்துக்கலாம். அப்புறம் பில் போடும் போது, ஓ பில் போடும் போது என்னை பாப்பாங்க, நான் தான் பாவம் அப்படி தோணும். பில் போட எல்லாம் தோணும் அந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து எடுத்து வச்சுக்குவேன், வேணும் வேணும்னு சொல்லிட்டு. ஆமா அப்படிங்கலாம். இந்த மாதிரி போட்டா நல்லா இருக்கும், ட்ரெஸ்க்கு மேட்சா ஃபிளார் ஃபிளாரா இருக்குல்ல, இது மாதிரி எல்லாம் போட்டா நல்லா இருக்கும். எனக்கு நமக்கு பெரியவங்களுக்கு எல்லாம் இது மாதிரி போட்டா நல்லா இருக்காது. இந்த ஃபிளார் டிசைன் குட்டீஸ்க்கு போட்டா இது மாதிரி நல்லா இருக்கும் தான். ஃபுல் ரெட் கலர் ஃபிளார் வச்சது. இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குமா? இந்த கொரோனா டைம்ங்கிறதுனால போய் வாங்கிட்டு வந்திருக்க மாட்டாங்க. இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இங்க வச்சிருப்பாங்க. நீனா வந்து ஹேர் கட் பண்ணிட்டு இல்லையா, அதனால கிளிப்ஸ் வாங்கிட்டு தான் நான் வந்து வந்தேன். இந்த மாதிரி கிளிப்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு, ரொம்ப குவாலிட்டியும் நல்லா இருக்கு. ரொம்ப காஸ்ட்லியா வாங்கினதும் குவாலிட்டியா இருக்கும் அப்படிங்கிறது இல்லை, இதெல்லாமே குவாலிட்டி நல்லா இருக்கு. கலர் கலர் கலர்ஃபுல்லா இருக்கு, நல்லா நிறைய காமிச்சேன்.
இது 15 ரூபீஸ் தான். ரொம்ப சூப்பரா இருக்குல்ல, கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்கு, எல்லாமே குவாலிட்டியாவும் இருக்கு. இல்ல என் பேச தான் இல்ல, இவருக்கு எதுவுமே வாங்கி கொடுக்கலன்னு சொல்லி அப்பல இருந்து இங்க பாரு, இங்க பாரு. வாங்கி வாங்கி கொண்டு அடுத்தது பேண்ட் செக்ஷனுக்கு வந்தாச்சு. இது வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல இருக்கு. ஒன்லி 5 ரூபீஸ். வீட்டுக்கு போலாம், வீட்டுக்கு போலாம், வீட்டுக்கு போலாம். ஓகே ஓகே, பர்சேஸ் முடிஞ்சா? இல்ல இன்னும் வாங்கணும், டைம் ஆச்சு, இருட்டாயிடும் இல்ல, அதனால வீட்டுக்கு போலாம். அடுத்த வாட்டி கூட்டிட்டு வந்து நிறைய வாங்குவோம். ஓகே மாயோன், பாத்துக்க மாயோன். டென் சொல்லுங்க, டென் சொல்லுங்க. மாயோன்ங்களா? மாயோன். ஹாய், நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். என்னடா வீடியோ இது, சும்மா ஒரு ஃபேன்சி ஸ்டோர் காமிச்சா, ஒரு நாலு தோடை காமிச்சா, நாலு அப்புறம் பேண்டை காமிச்சா, இந்த மாதிரி தான் காமிச்சா, இது என்ன வீடியோ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இது வந்து நான் எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா, நம்ம ஊர் கடைகள்லேயும் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் நல்ல குவாலிட்டியாக நல்ல சூப்பர் டிசைனாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அது மட்டும் இல்லாமல் இவங்கெல்லாம் வந்து ஸ்மால் ஸ்கேல் ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களையும் நம்ம வந்து ஹெல்ப் பண்ணலாம் இல்லையா. நம்ம வந்து மால் போய் பெரிய பெரிய கடைக்கு போய் அங்கே வந்து தான் இந்த மாதிரி நிறையா டிசைன்ஸ் இருக்கும், குவாலிட்டி சூப்பராக இருக்கும் அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்காதீங்க. இந்த மாதிரி கடையிலேயும் நீங்கள் போய் ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். நான் வந்து இங்கே இருக்கிற, அதாவது நான் கொரோனா வந்ததுலேருந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 இயர்ஸாக இங்கே தான் இருக்கேன். மேரேஜ் ஆனதுலேருந்து நான் இங்கே தான் இருக்கேன். நான் இங்கே தான் ஃபுல்லாக ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் நான் உங்ககிட்டயும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். கண்டிப்பாக நான் வாங்கியிருக்க பொருளெல்லாம் ஒரு ரொம்ப கம்மியாக தான் நான் வந்து வாங்கினேன். அவங்க வந்து சொன்னாங்க, கொரோனா டைமில் என்னால் வெளியே போய் வாங்கிட்டு வர முடியல, அதனால் என்கிட்ட கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த வாட்டி வாங்க நிறைய கலெக்ஷன்ஸ் வரும் அப்படின்னு சொன்னாங்க, வெளியே போய் வாங்க முடியலன்னு சொன்னாங்க. அதுலேயே நான் வந்து கொஞ்சம் வந்து பிக் பண்ணிட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் நான் வாங்கினது வந்து கண்டிப்பாக நீங்கள் வெளியே போய் வாங்கினீங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 700-800 அந்த மாதிரி வரும். ஒரு ஒரு இயர்ரிங்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். நான் இப்போ காமிக்கிறதெல்லாம் என்னென்ன ரேட்டுன்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நான் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு வந்து பிக் பண்ணது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்ல ஒரு சாரீக்கெல்லாம் போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து வாங்கினேன். இது பார்த்தீங்களா, ஜஸ்ட் 120 ரூபீஸ். ரொம்ப அஃபோர்டபுள். இதுவும் நீங்கள் கையில் வந்து ஃபீல் பண்ணி வாங்கலாம், டச் பண்ணி போட்டு பார்த்து கூட வாங்கலாம், எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அப்புறம் அடுத்தது இந்த குட்டி பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது, க்யூட்டாக இருக்குது. இது போட்டால் கண்டிப்பாக செம க்யூட்டாக இருக்கும். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. இது மாதிரி கலெக்ஷன்ஸ் கூட என்கிட்ட நிறையா இருக்குது, நான் வந்து காமிக்கிறேன். இது வந்து ஜஸ்ட் 45 ரூபீஸ். ரவுண்டாக நல்லா இருந்தது. இது நீங்கள் எந்த ட்ரெஸ்க்கு வேணால் இது வந்து பேர் பண்ணி போட்டுக்கலாம். இது ஒரு 45 ரூபீஸ் தான். இது பாருங்கள் அழகாக இருக்குல்ல, இந்த ரவுண்டு போட்டால் இருக்கும், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால் இது வாங்கினேன். நான் வந்து போன வாட்டி போகும்போது வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. நம்ம ஊர் கடையிலுமா இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சரி, அதனால தான் நான் இந்த வாட்டி போனேன். இந்த வாட்டி வந்து கொரோனா அப்படிங்கிறதுனால அவங்க வந்து வெளியே போய் வாங்க முடியல, நிறையா வந்து ஷாப்பிங் பண்ண முடியல அப்படின்னு சொன்னாங்க. அதனால் கொஞ்சம் தான் வச்சுருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பேண்டு வந்து நல்லா உங்களுக்கு வலிக்காது, போடும்போது நல்ல ஸ்ட்ரெச் ஆகும், அதனால் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் இந்த பேண்டு. இது வாங்கினேன். அப்புறம் இந்த மாதிரி ஒரு குட்டி ஸ்டெட்டு, நீங்கள் வந்து எந்த ட்ரெஸ்க்கு வேணால் இது வந்து போட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறக்கே. நான் உங்களுக்கு அங்கேயே காமிச்சேன். இது ஒன்று வாங்கினேன். இது வந்து ஒரு ஒரு பேண்டு வந்து பார்த்திங்கன்னா 5 ரூபீஸ். எல்லாமே 5 ரூபீஸ் தான். இந்த கேட்ச் கிளிப் பாருங்கள், நான் இவ்வளோ தான் வந்து வாங்கினேன். ஏன்னா அவங்ககிட்ட கொஞ்சம் தான் கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு, அதனால் நான் மூணே மூணு தான் வாங்கினேன். பாருங்கள், இது வந்து சின்னது பெருசு அப்படிங்கிற சைஸ் வேரியெல்லாம் கிடையாது, எல்லாமே 15 ரூபீஸ் தான். இதெல்லாம் 15 ரூபீஸ்க்கு கொடுப்பாங்க, நல்ல குவாலிட்டியாக இருக்குங்க. உண்மையாகவே 15 ரூபீஸ் கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. 15 ரூபீஸ் எல்லாமே நல்ல குவாலிட்டியாக இருக்குது, நல்லாயிருக்கு. இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, மாயோனை வச்சுட்டு என்னால் ஷாப்பிங் பண்ண முடியல. எல்லாம் நிறையா பார்த்து நிறையா வாங்கியிருக்கலாம், அதனால் இந்த இதுதான் எனக்கு தேவையானது, இது மட்டும்தான் நான் வந்து வாங்கினேன். இது நீங்கள் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க, 120 ரூபீஸ். மற்றது எல்லாமே ரொம்ப விலை கம்மி, எல்லாமே சேர்த்து 327 ரூபீஸ் வந்து சொன்னாங்க.
நான் வந்து எதுவுமே பண்ணல, ஒரு 500 ரூபீஸ் கொடுத்து குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். சரி வந்தாலும் குறைக்க மாட்டேன், 500 ரூபீஸ் நம்ம கொடுத்துட்டோம் இல்லையா, குறைக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவங்க அப்படி சொல்லவே இல்லை, திருப்பியும் நமக்கு 200 ரூபீஸ் கொடுத்தாங்க. அப்போ 30 ரூபா கிட்டத்தட்ட 27 ரூபீஸ் வந்து குறைச்சிருக்காங்க. இவ்வளோ பொருள் வாங்கிக்கே 27 ரூபீஸ் வந்து குறைச்சிருக்காங்க. நம்ம வந்து குறைச்சும் வாங்கலாம் அவங்கக்கிட்ட, அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும். நான் வெளியே வாங்கிட்டு வரும்போது அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, திருப்பி வாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. எனக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டேக் கேர், டாடா.